ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு பழைய ஆப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்காக நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஸோ எனக்கு பேமெண்ட் வரல, ஃபேக் ஆப்பு, எப்படா இதெல்லாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ எப்படி உங்களுக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அந்த ஆப்லேருந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பேமெண்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ அதை நான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷோ பண்ணிட்டு அகைன் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஓரளவு உங்களுக்கு சொல்கிற வைக்கும். ஸோ எனக்கு மட்டும், நான் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிங்க்கும் நான் வந்து பண்ணலை. ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு யூஸர் தான், நான் யூஸ் பண்ணி பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். என்ன வர கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதை நான் அந்த வீடியோவிலே கிளியராக சொல்லியிருந்தேன். இருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேக்குன்னு சொல்லி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நான் அடிக்கடி நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து அது ரிசீவ் ஆகிருக்கும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம வந்து உடனுக்குடன் போட்டுரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் வந்து பேமெண்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்து எடுத்திருந்தேன். எனக்கு மட்டும் எப்படி அவங்க கரெக்டாக பேமெண்ட் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க பேமெண்ட் தந்துட்டு தான் இருக்காங்க, என்ன கொஞ்சம் டிலே வந்து ஆகும். ஓகே, ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஓரளவு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரைட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கூட தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேடிஎம்ல ரிசீவ் ஆன ப்ரூஃபை ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்பில் போய் ஆப்பில் ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரியை ஷோ பண்ணி அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே லைவாக தான் ஷோ பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 14th June எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் ஆயிருக்கு பாருங்கள், ஒரு 300 ரூபாய். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரம் ஆப்ஸ் க்ரோத் INC ஃபார் மோப் கேஷ் ஆப். ஸோ இப்போயே உங்களுக்கு ஆப்போட நேம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், மோப் கேஷ் அப்படின்ற ஆப் தான். ஸோ இந்த ஆப்பு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருந்தும் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுங்கள், பேமெண்ட்லாம் கண்டிப்பாக தராங்க. எனக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்புக்குள்ளே போய் அதில் சக்ஸஸ் ஆன ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த ஆப்பில் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 14th June எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் பேடிஎம் கேஷ் வந்து பெய்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் இதுலேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய், அடுத்து வந்து ஒரு 50, அடுத்து வந்து ஒரு 250, அடுத்து ஒரு 200, அடுத்து வந்து ஒரு 250, அடுத்து வந்து ஒரு 300. டோட்டலாக வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1100 ரூபாய்க்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் எப்படி பேமெண்ட் தருவாங்க? ஓகேவா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி ரெக்வஸ்ட்டு கொடுங்க, பட் பேமெண்ட் வர 2 வீக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து மைனஸு. பட் பேமெண்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 1 மந்த்தாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆப் ஃப்ரெண்ட்ஸ், மோப் கேஷ் இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ப்ளே ஸ்டோர் வரும். ஸோ அது மூலமாக ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அங்கே வந்து ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலமாக சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு கேப்சா எதுவும் வந்துச்சு அப்படின்னா அந்த கேப்சா பண்ணால் ஏதாவது பைசைக்கிள் அப்படின்னா பைசைக்கிள் நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சைன் இன் பண்ணிவிட்டு உங்களை ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பண்ணால் ரெஃபரல் கோட் ஆல்ரெடி அட்டாச்சில் இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டேட்டா ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலா ஃபேமிலாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும், எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்ததுமே சைன் அப் போனஸாக ஒரு 5 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 50 ரூபா இருக்கும். ஓகே, சாரி 5 ரூபாய் இருக்கும் சைன் அப் போனஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கூட ஏன் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படிலாம் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓரளவு சொல்கிறேன். இதை பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இதிலே பாருங்கள், நான் வந்து எப்படின்றத ஒரு அவுட்லைன் மாதிரி இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க், மோர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து பார்த்தலாம். டாஸ்க்கில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கேம்ஸி ஆப் இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா அமௌண்ட் வரல அப்படின்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. ஸோ வச்சுருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆன மாதிரி. அதுக்கப்புறமா அந்த ஆப் டெலீட் பண்ணுங்கள், அமௌண்ட் ஏறினதுக்கப்புறமா டெலீட் பண்ணுங்கள். ஸோ ஏறாத மட்டுமே நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அதனால் அமௌண்ட் ஏறினதுக்கப்புறமா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் திஸ் ஆஃபர் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் அப்படி டேட்டா டவுன்லோட் பேஜ் போகும், அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆப் கூட எடுத்துக்கலாம், இந்த பெட்வே ஆப். ஸோ இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ யூசருக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன். நான் சொல்கிற அப்ளிகேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ தான் புதுசாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சாலுமே கூட உங்களுக்கு அடுத்து நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப் 10 ஆப் டவுன்லோட் பண்ணாலே ஒரு 50 ரூபா 100 ரூபா செல்ஃபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி செக்இன் பண்ணது மூலிமா ஒரு 15 காயின் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரும், கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பேக் வர மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆடு முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் 30 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு மார்க்கில் கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம். ஸோ அப்படி வந்ததுமே உங்களுக்கு 15 காயின் வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க, ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்இன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணால் ஒரு 5 ரூபா, அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ஒரு 5 நாள் வச்சிருந்தா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுமே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கிறதும் வச்சிருக்கிறதும் உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எடுத்து கிடைக்கும், இல்லை எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆஃபரில் இந்த டாஸ்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ நான் என்ன அதில் சொன்னோம் எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து பாருங்கள் 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மோர் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலிமா, அதுக்கப்புறம் ஷாப்பிங் வால், அதுக்கப்புறம் ரிவார்டர் சர்வே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேண்டஸிக் ஆஃபர் வால், அதுக்கப்புறம் இன்வைட்டுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் உங்கள் ப்ரொஃபைலில் கம்ப்ளீட் பண்ண அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது மூலிமா, டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலிமா, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது மூலிமா, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காயின்ஸ் வந்து உண்டு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பே அவுட்டில் நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்கிட்ட வந்ததுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் செலக்ட் அமௌண்ட் கேட்கும், செலக்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு இமெயில் ஐடி பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 24 ஹவர்ஸில் அமௌண்ட் வந்து வராது, அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளே கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். கேப்சர் ஜாப் அந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.